எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, greetings in the name of Lord Jesus Christ. இன்றைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். We are welcoming each one of you onto the mighty presence of Kattar the Lord. கர்த்தர் நம்மோடு பேசுவார். And Lord will speak with us. ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார். And he is going to speak. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். And he will change our life. Hallelujah. 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 நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Can we all close our eyes and look unto Jesus? இன்னும் தேவை கிருபை தாரு மாலை வேளையில உடைய கிருபை எங்கள் மேல் பொழிந்தருளுவீராக. உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. நீங்க எங்களை நடத்துங்க. எல்லா எதிர் வல்லமைகளையும் முறியடிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. Praise God. நம்ம எல்லாரும் சேர்ந்து கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஆமென். பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாட போகிறோம். அவருடைய கிருபை இன்னால் வரை தாங்கி கொண்டிருக்கிறது. தேசத்துல நம்மை சுற்றி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை மேலானதே, 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 கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே, கிருபனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. போக்கிலும் மரத்திலும் காத்தது கிருபையே, கால்கள் இடராமல்
நாட்களிலே காக்கிறதும் கிருபைதாம்ப்பா. கால்கள் இடராமல் என்னை காப்பதும் கிருபையே, கிருபை நேரங்களில் அப்பா கிருபைதானே. கொள்ளை நோய்கள் கொரோனா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் வைப்பார். எங்க வைப்பாரா? அவருடைய கூடார மறைவில். தேவ பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சட்டைகளின் நிலையிலே நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை சட்டைகளின் கீழே மறைத்துக் கொள்ளுகிறதோ, அப்படியே கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. எந்த வியாதியை குறித்தும் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இந்த நாட்களான ரொம்ப டெஸ்டிங் பீரியட், சுற்றி எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு, ரொம்ப நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது கொரோனா. இதன் மத்தியில நம்முடைய விசுவாசத்துல ஒரு ஷேக் வர்ற மாதிரி தெரியலாம். சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை மேலானது. ஆமென். அது எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானது. ஆமென். அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். மக்கு நன்றி. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையிலே நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் செ
கூட ஆண்டவரை பார்த்து நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. ஆமென். உற்சாகமாக நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறாரே, நித்தியத்துக்குள் சேர்த்திருக்கிறாரே. கிருபை கிருபையா கிருபையா நீலை நிற்கிறோம், கிருபையா நீலை நிற்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் கிருபை. ஓ ரபல ஷத கபல தெரே அப்பா உங்க கிருபை தான். ஓ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம். One more time. கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம். நீ கண்களை மூடி நோக்கி பார்ப்போம். நம் நிர்மூலமாகாமல் இருப்பதைய கிருபை, கிருபை நாவியானவரை உயர்த்துவோம். Oh, Rabba Labashi, Andere La Tura Balabara.
குனிந்து தூக்குகிறவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நம்மை குனிந்து தூக்குகிறவர், குனிந்து தூக்குகிறவர். எவ்வளவு பெரிய பாதாளமாக இருந்தாலும் நம்மை குனிந்து தூக்குகிற தெய்வம், எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளவு ஆழமான ஆலையாக இருந்தாலும் குனிந்து தூக்குகிற தெய்வம் மத்தியில் வந்திருக்கிறார். ஓ பிசாசு சொல்லுவா, அவ்வளவுதான் அவ்வளவுதான் சூழ்நிலை, அவ்வளவுதான் அவன் சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை தூக்கி எடுக்க வந்திருக்கிறேன். செய்து கொண்டிருக்கிறதே. பகலாக மாத்துனீங்களே, இருளை எல்லாம் பகலாக மாத்திட்டீங்கப்பா. You have changed my darkness, Lord. Oh, rabashiyandarale terilava karamana. Oh, na ini pragasikka mudiyuma, ini na elumba mudiyuma, ini kartharine payanpaduthuvara. Hallelujah. Kartha solugira, naan unnai erindu pragasikkira vilakkaga maatra virumbugiren. உன்னை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக பயன்படுத்த விரும்புகிறேன், தீண்டி எழுப்ப விரும்புகிறேன், இருளை எல்லாம் பகலாக மாற்ற விரும்புகிறேன்.
Thank you, Master. எல்லா துதி கன மகிமை உம்மொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. பெரிய காரியங்களுக்கு கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குகிற which is going to happen tomorrow. Hallelujah. Amen. Hallelujah. He's going to make us holy today. Amen. Amen. Praise the Lord. So எடுத்து என்னோட கூட வாசிங்க. அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்க இதுவரைக்கும் ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்கு தெரிந்த குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Amen. Amen. சகரியா 4 அதிகாரம் 6 வசனம். இன்றைய நாள் தியானத்துக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை சகரியா 4 அதிகாரம் சகரியா சாப்டர் 4 வெர்ஸ் 6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Zechariah chapter 4 and verse 6. So he said to me, this is the word of the Lord to Zerubbabel, not by my might, not my power, but by my spirit, says the Lord Almighty. Hallelujah. Hallelujah. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, oh my dear believer, அந்த செருபாபேல் என்ற இடத்துல உங்க பேரை போட்டு படிக்கலாமா? Put your name instead of Zerubbabel over there. Hallelujah. Hallelujah. எல்லாரும் உங்க பேரை போட்டு படிச்சிடுங்க. இது உங்களுக்கான வார்த்தை. நான் 1 2 3 சொல்றேன். Put your name over there and read. This is the word for you. Hallelujah. Hallelujah. 1 2 3 நான் என் பேரை போட்டு படிப்பேன். நீங்களும் என் பேரை சொல்ல வேண்டாம். உங்க பேரை போட்டு படிங்க. 1 2 3. அப்பொழுது அவர் பாக்கியராஜுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல nor by power அவருடைய ஆவியினாலே but through the spirit எல்லாமாகும். Everything can be done அவருடைய ஆவியினாலே through the spirit எல்லாமாகும். Everything can be done அவருடைய ஆவியினாலேயே ஆகும். Only through his spirit it can be done. என கண்பான தேவனுடைய பிள்ளையே, அநேக நேரத்துல நமக்கு எதிராக எழும்புகிற காரியங்களை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். இதை எப்படி நாம் சமாளிப்பது? இதை எப்படி நாம் கடந்து செல்வது? பலத்தினாலும் அல்ல by might or power ஆவியினாலே எல்லாம் but through my spirit it can be done. Hallelujah. 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 கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், the holy spirit is saying உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்ளுவேன். I will take care of all your things. Amen. Amen. Hallelujah. Hallelujah. என்ன காரியங்களை ஆவியானவர் நமக்காக செய்கிறார்? What all things holy spirit இந்த அதிகாரத்தின் படியாக தியானித்து ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். We are going to meditate according to this chapter. 7 வசனம் இவ்விதமாக வாசிக்கிறோம். The 7th verse is saying like this. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். Oh mighty mountain, what are you? Before Zerubbabel, you will become level ground. இந்த இடத்துலயே உங்க பேரை போட்டு படிக்க போறேன். I want you to put your name instead of Zerubbabel even in this word. பெரிய பர்வதம் அப்படினா என்ன? பர்வதம் what is called mighty mountain? பர்வதம் அப்படினா இமயமலை, Himalayas, அல்லது ஊட்டி மலை, நீலகிரி மலை, இந்த மாதிரி தொடர் மலை, உயரமான மலையை தான் பர்வதம் என்று சொல்லுவோம். The continuous gods are the mountains, we call it as mighty mountains. Hallelujah. 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 மலை இல்ல பர்வதம். Yes. மலை கிடையாது, சாதாரண மலை இல்ல. இப்ப எங்களுடைய பகுதியில பல்லாவரத்துல ஒரு மலை உண்டு. Not this small mount but it is a bigger mount. ஆனா இது சொல்லுகிற மலை பர்வதம்.
பெரிய பர்வதம் because I cannot cross this but this is a mighty mountain அதே போல தான் சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் the same ways some situations we are thinking in our life of என்னதான் நம்முடைய பலத்தை போட்டாலும் நம்ம பராக்கிரமமா ஏதா செய்ய நினைச்சாலும் முடியவே முடியாது however we put our own might and power we cannot overcome it எத்தனை வருஷம் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம் ஆனா ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய முயற்சியால தோல்வி அடைஞ்சிருப்போம் through the prayer so much of prayers we would have been ஒரு காலகட்டத்துல சீச்சி இந்த பழம் புளிக்கும் அந்த கதையா இதை என்னால தாண்ட முடியாது என்ற நிலைமைக்கு வந்திருப்போம் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் a big mountain it can be அது சமபூமியாக மாறும் that will change into level ground அது எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி can be a big mountain hallelujah என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே my dear beloved இன்னைக்கு நாம் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறோம் today we are going to see the நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பர்வதங்கள் தரைமட்டமாக போகிறது the highest mountains in our life it is going to be as a level ground கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா அது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கு அது விசுவாசிக்கிறதுக்கு you think and see it is very tough to go and faith in it இமயமலை கற்பனை நிறுத்திக் கொள்ளுங்க அந்த இமயமலை எப்படி தரமட்டமா மாறும் just think about the Himalayas ஆண்டவர் நமக்காக நமக்காக அவர் யுத்தம் செய்தால் when god is battling for us நமக்கு எதிராக நிற்கிறது தரைமட்டமா தான் ஆகும் whichever standing against us will come to the level ground எரிகோ ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி தரைமட்டமானது and jericho that yes that was been broken Hallelujah. to the level ground hallelujah hallelujah தரைமட்டமானது it was into the level அதே போல கர்த்தர் சொல்லுகிறார் in the same way god is saying பர்வதம் சமபூமியாக hallelujah you will be as a level ground hallelujah hallelujah அது மட்டுமல்ல அந்த ஆவியானவர் இரண்டாவது அவர் என்ன கிரியை நம்ம இந்த அதிகாரத்தின்படி நமக்கு செய்கிறார் not only that what holy spirit is going செருபாபேல் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது Zerubbabel have laid the foundation for this temple அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் and his hands will surely do this சில காரியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க some things you have been started ஆனா முடிப்பீங்களான்னு தெரியல but you do not know that you will complete or not வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க you have started to build your home இது முடிக்க முடியுமான்னு தெரியல you do not know whether it is going to get வாங்கிட்டீங்க you have bought the land கட்ட முடியுமான்னு தெரியல you do not know you will build your house அயல்நாட்டுக்கு போயாச்சு gone to abroad இப்போ வேலை கிடைக்குமா தெரியல know that you will walk over there நீங்க துவங்கிட்டீங்க you have started it ஊழியத்தை துவக்கலாம்னு வந்துட்டீங்க you have come to start the corona ministry வந்துடுச்சு this corona came என்ன பண்ணனும் தெரியல i do not know what to do கர்த்தர் சொல்லுகிறார் the lord is saying செருபாபேலின் கைகள் oh the zerubbabel hands அந்த பேரை போட்டு படிச்சிடுங்க put your name on it வாக்கியராஜின் கைகள் சுகந்தியின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது oh laid a foundation for அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் and his hands will certainly do it ஆவியானவர் சொல்லுகிறார் the holy spirit is saying நான் உன்னை கொண்டு முடி I will do with you unnai kondu thuvakkiyadai unnai kondu naan mudippen I will complete it only through unnai you unnai kondu nerivechuve from you hallelujah hallelujah sondu poga vendam devrudiye do not worry my dear beloved idenala mudikka mudiyuma will I complete this ayyo na idhukku na paper potutene idhukku I have put my papers na exam eludha mudiyuma can I write exam ayyo na apply pannitene na pass panna mudiyuma can I able to pass oh indha vela enakku kadaikuma oh this job I will credit பலத்தினால கிடைக்காது not by your might பராக்கிரமத்தினால கிடைக்காது not by your power கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்னாலே ஆகும் I can do it என்னாலே ஆகும் only through me என்னாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் through me it can possible hallelujah 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 சோந்து போகாதீங்க தேவன் don't lose your heart சோந்து போகாதீங்க don't lose your heart amen amen hallelujah hallelujah ஆண்டவர் அப்புறம் சொல்லுகிறார் god is saying 10th வசனம் verse 10 அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம் who dares despise a day of small things
பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களுமாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. The seven eyes of the Lord that range throughout the earth will rejoice when they see the chosen capstone in the hands of the Zerubbabel. சொல்லுகிறார், the Holy Spirit is saying, உன் கையில் இருக்கிறது அற்பம் தான், very small. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக எனக்கு இது பலத்தினால முடியாது, இது பராக்கிரமத்தினால முடியாது, ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் எல்லையை விரிவாக்குவேன். அற்பமான அந்த துவக்கத்தை நான் மகிழ்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறேன். It is a very small start, but I am seeing that very happily, Lord. Hallelujah. 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 Amen. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, my dear beloved, பலத்தினால அல்ல, oh not by might, பராக்கிரமத்தினால அல்ல, not by your power, கர்த்தருடைய ஆவியானவர், but through the spirit of the Lord, கர்த்தருடைய ஆவியானவர், through the spirit of the Lord, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், the spirit of the Lord is, நான் உனக்கு செய்து முடிப்பேன், let me do it for you. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, ஆவியானவர் உருவாக்குகிறவர், God is one who creates. ஆவியானவர் உருவாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். God creates, the Holy Spirit creates. ஆழத்திலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். He was, yes, onto the waters. He was hovering. Hallelujah. Hovering onto the waters. Hallelujah. Amen. அவர்தான் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக அசைவாடி கொண்டிருந்தார். He is the one who created this world. ஒழுங்கற்ற காரியங்கள் ஒழுங்காக மாறியது. He disciplined everything. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying today, உன் வாழ்க்கையில எதெல்லாம் ஒழுங்கற்று இருக்கு, oh, whichever is not disciplined in your life, ஆர்டர்ல இல்லாம இருக்கு, whichever is not in order in your life, ஐயோ என் குடும்பத்துல இன்ன வரைக்கும் இது நடக்கலையே, oh, in my family still now it has not happened, இத்தனை வயது ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கலையே, everyone is going out of their age but no marriage is not happening. ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying, உன் குடும்பத்துல நான் அசைவாடட்டும், let me over in your family, நான் உன் குடும்பத்துல அசைவாடட்டும், let me come into your family, என் ஆவியினால எல்லாம் ஆகும், through my spirit everything can be possible. Hallelujah. 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 கர்த்தருடைய ஆவியானவர் அநேக குடும்பங்களுக்குள்ளாக கடந்து செல்லுகிறார். The Holy Spirit is entering into many of your families. Amen. 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 பலத்தினால் அல்ல, not by might, பராக்கிரமத்தினால் அல்ல, not by your power, அவருடைய ஆவியினால், but through the spirit of the Lord. மூன்று காரியங்களை பார்த்திருக்கிறோம். Three things we have meditated. Hallelujah. Hallelujah. பெரிய பர்வதம் தரைமட்டமாக மாறும். The highest mountain is coming to the level ground. உங்க கைகள் தான் ஆரம்பித்தது, உங்கள் கைகளை முடிக்கும். Your hands started it and your hands will complete it. அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், it can be a small start, அல்லது ஒழுங்கற்று இருக்கலாம், or it can be not an order. கர்த்தருடைய ஆவியானவரை பூரணப்படுத்துகிறார். God is disciplining everything. எல்லையை விரிவாக்குகிறார். He is expanding your territory. எல்லாவற்றையும் ஆர்டர்ல கொண்டு வருகிறார். And he is bringing everything under the order. இந்த அற்புதத்தை செய்கிறார். Today Lord is going to do the miracle. இந்த வார்த்தை உங்களுக்கு தான் தேவனுடைய பிள்ளை. This word is only for you. உங்களுக்கு தான் தேவனுடைய பிள்ளை. For you, my dear beloved. கண்களை நாம் ஜெபம் பண்ணுவோம். Can you all close your eyes and pray? Thank you Lord. Amen. Nasita laki taraba shantere belede. Nandri appa. ஆவியானவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? Can we submit onto the hands of the Holy Spirit? ஆவியானவர் கரத்துல ஒப்பு கொடுப்போமா? Submit onto the Holy Spirit. Spirit, fall afresh on me, fill me with your power, satisfy my need, only you can make.
fresh on me, fall afresh on me. One more time, come Holy Spirit, come Holy Spirit, fall afresh on me, fall afresh on me. Fill me with your power, satisfy my need, satisfy my need. Oh, only you can make me whole. Give me strength to make me grow. Come Holy Spirit, fall afresh on me. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியான ஒரு அழைப்பம்மா, என்னால முடியாதுப்பா, இந்த பெரிய பர்வதத்தை தாண்ட முடியல. From the bottom of the heart, can we call Holy Spirit? I cannot. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் என்னால இதை தாண்ட முடியலப்பா. So many years have been passed. இந்த பர்வதம் முன்னாடியே நான் மண்டிட்டு இருக்கிறோம். I'm just kneeling down on this to the highest mountain. இந்த பிரச்சனையே, இந்த போராட்டத்தை என்னால மேற்கொள்ள முடியல. This problem, this struggle, I cannot overcome it. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. Call the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறார். Oh yes, give room for the Holy Spirit. Hallelujah. நாள்பட்ட अनेक நுகங்களை கர்த்தர் முறிக்கும்படி வந்திருக்கிறார். Oh, so many days of yoke is being broken today. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். So the anointing, the yoke will be broken. Oh rabala shandara la turabana di andara la turabala the karalandare rimana di andara la durbia turabala di andara la durabala மாம்சமா, ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாத இருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். Hallelujah, 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 hallelujah. ஓ ரதனஷ தேரி பலதர கசிதரப, இன்றைக்கு ஒரு மாறுதல், இன்றைக்கு ஒரு மாறுதல். சிக்கி திலி பாத்தர சத்துலபா, ஓ எல்லா பலவீனங்களிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க. Thank you Lord. சீதிலி தரதன சந்துலபா கிரபா, ஓ தலக்க பலந்தர சீதிரலந்தரபா. Thank you Lord, thank you Lord. இந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். உங்கள் ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில், ஓ ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானுடைய பலன், தேவ பலன் உங்களை நிரப்ப ஆயத்தமா இருக்கு. தைரியம் உண்டாக்கத்தக்கொண்டிருக்கிறது. ஓ தேவ பலன், தேவ பலன் இறங்கிக் கொண்டிருக்கு. ஓ தரஷே, கர்த்தருடைய பலன் இறங்கிக் கொண்டிருக்கு உங்க ஆத்மாவில, உங்க ஆவியில இறங்கிக் கொண்டிருக்கு. ஷேர பலன் தரக்க, காரியங்களை நடப்பிக்கிற பலன், பரிசுத்த ஆவியனுடைய பலன், ஓ தலஷே, ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளுகிற பலன், ஓ தரபல சந்திரபே காத்தலவா. நன்றி, 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 நன்றி.
to Jesus. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரரே, கர்த்தருங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க சொல்றீங்க, நான் காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், என் பள்ளங்கள் தண்ணீரிலான நிரம்பும். நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஓ, கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் உங்களை பார்க்கிறேன். அதிசயமாய் உங்களை நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். அற்புதத்தின் தேவன் அதிசயமாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, பரபலா ஷேதரி கலகபனா ஷியந்தரலா துரபலா. ஓ, பிள்ளைகளுக்காக துக்கத்தோடு இருக்கிறேன். ஓ, சத்திரி பலபா, பெற்றோரை நான் பார்க்கிறேன். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நான் அவர்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுக்கிறேன், நான் நடத்துவேன், சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று தேவன் சொல்லுகிறேன். உங்க படிப்ப நீங்க முடிப்பீங்க, அரைகுறையா நிக்குது. எப்போ இந்த காரியத்தை நான் முடிப்பேன்னு தெரியல. அண்ணா சொல்ற, உங்க படிப்ப நீங்க முடிப்பீங்க. ஆமென், ஆமென். கம்ப்ளீட் என்ற இந்த சர்டிபிகேட்ட நீங்க வாங்குவீங்க. எஸ். ஓ எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ கண்டிப்பா முடிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பாதியில நின்னு போகாது. Thank you, Daddy. Thank you, Master. Thank you, Daddy. Thank you, Master. Murakha balandara se turike nindara balandara ba. Oh, taniya vandu maatikitta mari irukke. Udavikku kuda yaaru illiye. Ingiyo na taniya maatikittadhu pola irukke. Shaka baladurimiya. Aarudala pesugiradhukku kuda oruthru illa. Andra solrara. மகளே, நீ அநேகருக்கு ஆறுதலா இருப்ப. உன் வார்த்தைகள் அநேகரை ஆறுதல் படுத்தும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, நன்றி அப்பா. Thank you, Daddy. Thank you, Daddy. ஓ, திசாத்தீலி பாத்தரா கஷ்டத்திரேவே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். அவருடைய ஆறுதலின் பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. நானே உனக்கு துணையா இருப்பேன், நான் தான் உனக்கு துணைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிந்திரி பாலா சகமனா துசந்தர பாலயா கனப. Thank you. துணையாளரே, உன் சிறகின் கூறுவை துணையாளே, உம் சிறகின் களி கூறுவே, களி கூறுவே என் தேவனே. மக்கத்தனாங்கலாசே துறபாக்கி செய்திடவே. அநேக குடும்பங்கள்ல இருக்கிற காலம் காலமாக தொடர்ந்து வந்த எல்லா அஸ்திபாரத்தின் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கு. வீட்டின் அஸ்திபாரங்கள்ல பிடித்து கொண்டிருக்கிற எல்லா சர்பத்தின் கிரியைகள், எல்லா தேள்களின் கிரியைகள், ஓ, குடும்பத்தை பின்னோக்கி இழுக்க நினைக்கிற, ஓ, ஜெனரேஷன் ஜெனரேஷனா கொண்டு வந்த எல்லா பிசாசின் ஆக்கினைகள் இயேசு நாதர் இன்றைக்கு விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கள் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் நுழைந்து வர இடம் கொடுத்தீங்க அல்லவா? ஓ, கர்த்தர் இறங்குகிற இடத்துல ஓ, அந்த பிசாசுக்கு அதிகாரம் இல்ல. ஓ, அந்த அந்நிய காரியங்களுக்கு அதிகாரம் இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க குடும்பத்தை நிரப்புகிறார்.
நன்றி அப்பா. Thank you. நான் பார்க்குற விஷன் ஒரு பில்டிங்ல இந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த அடித்தளத்தெல்லாம் அந்த ஒரு பாம்பு சுத்திட்டு இருக்கிறத பாக்குறேன், கீழே தேள்கள் அதை பிடித்து கொண்டு இருக்கிறத பாக்குறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய மகிமையை அனுப்பும் போது அதெல்லாம் ஒன்றுமில்லாத அது அப்படியே புகைய போல மாறிப்போகுது. அநேக குடும்பங்கள் விடுவிக்கப்படுறாங்க. என்ன காரணம் தெரியாது, ஒரு முன்னேற்றம் இல்ல, ஒரு சின்ன பணத்தை கூட சேமிச்சு வைக்க முடியல, வீணா போகிற சூழ்நிலை. நீர் வந்த சூழ்நிலை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். Thank you, Daddy. God is releasing his healing today. Amen. God's healing has been released. Hallelujah. Shitiri bala katura santerebe. Oh, glorious. Receive it, receive it. Shitiri bala katura ba. Glorious God. Nanjiyappa, nanjiyappa. Sakita nantara balantara balantere kerebe. Oh, nanantara daradora ba. Nanjiyappa. கட்டிகள் மேல கர்த்தருடைய வல்லமை மார்பகத்துக்கு கீழ இருக்கிற பகுதியில் இருக்கிற கட்டியின் மீது கர்த்தருடைய வல்லமை ஒன்றுமில்லாமல் போகிறது. இடுப்பு பகுதிக்கு கொஞ்சம் மேல இருக்கிற இடத்துல கட்டி மறைகிறத பார்க்க கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு.
கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்க முடியும். அவரை நோக்கி அமர்ந்திருக்க உங்களுக்கு கொடுப்பது எத்தனை அதிக நிச்சயம். தேவன் மனதுருக்கத்தின் தேவன், வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்க தேவ பிள்ளையே. விடுதலைக்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இறங்கினதுக்காக நன்றி. நீங்க பெரிய பர்வதங்களை போன்ற காரியங்கள் மறைந்ததுக்காக நன்றி அப்பா. அல்லேலூயா. துவக்கிய வைக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக கடந்து சென்றதுக்காக நன்றி நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பங்கள், ஒழுங்கில்லாத காரியங்கள் எல்லாம் ஒழுங்காய் மாறியதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்திய தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நாளாக நாளாக அதிகரித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத இந்த கொரோனா முற்றிலுமாக எங்கள் தேசத்திற்கு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். நீங்க சிலுவையில் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த அதிகாரத்தை நாங்க கட்டளை கொடுக்கிறோம். வியாதிகளை துரத்துவார்களை நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவரே வியாதி, ஆண்டவரே வியாதிகள் மறையட்டும் 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 மறையட்டும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாளைக்கு சண்டே சர்வீஸ் காலை 7 மணிக்கு நடைபெறும். God bless you. God bless you.